அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். இப்ப நம்ம பார்க்க போறது மிக வித்தியாசமான ஒரு நோயை பத்தி, பெர்சிஸ்டன்ட் செக்ஷுவல் அரௌசல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிஎஸ்ஏஎஸ் அப்படின்ட்டு. அதனுடைய இன்னொரு பேரு பெர்சிஸ்டன்ட் ஜெனிட்டல் அரௌசல் டிசார்டர், குறைபாடு, பிஜிஏடின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் வந்து ரெஸ்ட்லெஸ் ஜெனிட்டல் சிண்ட்ரோம். முக்கியமா இந்த ரெஸ்ட்லெஸ் ஜெனிட்டல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோயானது பெண்களை தான் தாக்கும். என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்குன்னு பார்ப்போமா. அவங்களுக்கு வந்து பெண்ணுறுப்புல ஒரு விதமான டிங்கிளிங் சென்சேஷன், அதாவது படபடப்பு இருந்துட்டு இருக்கும், லைட்டா அரிப்பு இருக்கும், அவங்களுக்கு வந்து உடல் உறவு வைக்கணும் போல இருக்கும். எத்தனை முறை உடல் உறவு வச்சாலும் அவங்களுடைய உடல் உறவு வேட்கை வந்து தனியாது. அடுத்தது சுய இன்பம், அதாவது மாஸ்டர்பேஷன், ஃபீமேல் அவங்களா மாஸ்டர்பேஷன் பண்ணிப்பாங்க. ஒரு சிலருக்கு லீஸ்ட் மூமெண்ட், அதாவது சாதாரணமா நடந்தா கூட அவங்களுக்கு வந்து அந்த ஆர்கசம் சென்சேஷன் வந்து வரும், உச்சநிலை அடையக்கூடிய சென்சேஷன் வரும். செக்ஸ் எவ்வளவு இருந்தாலும் பத்தாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்க மனசுல இருந்துட்டு இருக்கும். அவங்க செக்ஸ் மேல அவ்வளவு ஈடுபாடா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இது வந்து ஒரு விதமான குறைபாடு, அதாவது ஜெனிட்டல் எரோசல் டிசார்டர், பெர்சிஸ்டன்ட் ஜெனிட்டல் எரோசல் டிசார்டர். தொடர்ந்து அவங்களுக்கு வந்து அந்த பெண்ணுறுப்புல வந்து ஒரு மாதிரியான உணர்வுகள் வந்து வந்துகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு குறைபாடு, இது வந்து ஒரு விதமான நோய். அதுக்காக அவங்க வந்து செக்ஸ் ஆசை பிடிச்சவங்க, செக்ஸ் வரி பிடிச்சவங்க அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அது தவறான எண்ணம். செக்ஸ்ல ஈடுபாடு இருக்காது, ஆனா அவங்களுக்கு வந்து செக்ஸ் வந்து அதிகமா தேவைப்படும். செக்ஸ் இல்லை அப்படின்னா கூட அவங்க அந்த ஆர்கசமிக் சென்சேஷனை வந்து தொடர்ந்து அடைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஈவன் அந்த பேண்டீஸ் போடும்பொழுது, காலை கிராஸ் பண்ணி உட்காரும் பொழுது, அந்த பெண்ணுறுப்பு மேல ஏதாவது கைப்படும் பொழுது அவங்களுக்கு வந்து இந்த உச்சகட்ட நிலை வந்து இதாகும். ஒரு சில பெண்களுக்கு, ஒரு சில ஆண்களை பார்த்தாலே அந்த மூட் அவுட் ஆகி அவங்களுக்கு வந்து அந்த ஆர்கசம் ரீச் ஆகணுன்ற ஒரு சென்சேஷன் வந்து இருக்கும். பட் அந்த ஆண் மேல ஈர்ப்புன்றது வந்து இருக்காது, பட் ஆண்களை பார்த்தாலே. ஒரு சில பெண்கள் வந்து ஆண்களை பார்த்து அந்த ஆண் உறுப்பு பத்தி கற்பனை பண்ணிப்பாங்க, அவங்களுக்கும் அந்த செக்ஷுவல் அரௌசல் இஷ்யூஸ் வந்து இருந்துட்டு இருக்கும். நிம்ஃபோமேனியா அதிகமா இருக்கும், அதாவது உடல் உறவு மேல ஈடுபாடு வந்து அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா மனசறிஞ்சு அவங்களால உடல் உறவுல ஈடுபட முடியாது. ஆனா அந்த ஆர்வம், அதாவது இது ஒரு குறைபாடு அப்படின்றதுனால அந்த ஆர்கசமிக் சென்சேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இது வந்து ஒரு குறைபாடு தானே தவிர, இது வந்து அவங்க ஒரு ஆண் மேல ஈடுபட்டு அல்லது செக்ஸ் மேல ஈடுபட்டு அவங்களுக்கு வந்து அந்த சுயின்பம் அடையணும் அல்லது வந்து இன்பம் அடையணும்ன்றதுலாம் கிடையாது. ஓகே, இப்ப இந்த பெர்சிஸ்டன்ட் செக்ஷுவல் அரௌசல் சிண்ட்ரோம் அல்லது டிசார்டர், ஜெனிட்டல் டிசார்டர் எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கான குறிப்பிட்ட காரணம் வந்து இதுவரை கண்டறியப்படவே இல்லை. ஒரு சிலருக்கு வந்து டென்ஷன் அதிகமா இருந்தாலோ, ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்தாலோ, ஆன்சைட்டி அதிகமா இருந்தாலோ இந்த ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் வரலாம் அப்படின்னு சில ஆராய்ச்சிகள் வந்து சொல்லுது. மற்றபடி இதனாலதான் இந்த வியாதி வருது அப்படின்றது வந்து நாம அறுதிட்டு சொல்ல முடியாது. இந்த குறைபாடு உள்ளவங்களுக்கு வந்து, இந்த பெண்களுக்கு வந்து பெண்ணுறுப்பு பகுதியில வந்து ஒரு விதமான நமச்சல், டிங்கிளிங் சென்சேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். லைட்டா மூவ் பண்ணா கூட அவங்க வந்து ஆர்கசம், அதாவது உடல் உறவு உச்சகட்ட நிலை அடையணும் இல்லையா, அந்த மாதிரி உடல் உறவு உச்சகட்ட நிலை அடையணும் போல தோணும். அடிக்கடி சுய இன்பம் பண்ணணும் போல தோணும். ஆண்கள் கூட உடல் உறவு வைக்கணும் போல தோணும். எத்தனை முறை உடல் உறவு வச்சாலும் அது வந்து முழு திருப்தி வராது. இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து இருக்கும். இது வியாதி தானே தவிர அவங்க ஆசைப்பட்டு செய்யறதில்ல. நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த பெண்கள் மேல தவறு சொல்லக்கூடாது. இது வந்து வியாதி, ஒரு விதமான குறைபாடு வியாதின்னு சொல்லலாம். ஓகே, இப்ப இந்த ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம். பொதுவா அந்த சென்சேஷனை குறைக்கக்கூடிய மருந்துகளை வந்து பரிந்துரைப்பாங்க. அது அந்த நேரத்துக்கு வேணா பலன் அளிக்கலாமே தவிர பர்மனண்டா வந்து ரிலீவ் ஆகாது. இவங்களுக்கு வந்து சைக்கோதெரப்பி எலாங் வித் சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷன் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் வந்து நல்லா எஃபெக்டிவா இருக்கும். அவங்களுக்கு வந்து இது வந்து உங்களுடைய குறைபாடு அப்படின்னு நம்ம அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்து, சில சைக்கோதெரப்பி கொடுத்து அவங்க மனசளவில் வந்து அவங்கள ரெடி பண்ணி அவங்கள வந்து இது வந்து நீங்க பயப்பட வேண்டாம், இது உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை அப்படின்றத வந்து புரிய வச்சு சைக்கோதெரப்பி கவுன்சிலிங் கொடுத்து எலாங் வித் சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷன் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் மூலமா அவங்களுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ எந்த ஒரு பெண்கள், அதாவது ஒரு பெண்களுக்கு வந்து செக்ஸ் உணர்வு அதிகமா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து செக்ஸ் ஆசைப்பிடிச்சவங்கன்னு நம்ம தவறா சொல்லக்கூடாது. அவங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதாவது பெர்சிஸ்டன்ட் செக்ஷுவல் அரௌசல் சிண்ட்ரோமோ, பெர்சிஸ்டன்ட் ஜெனிட்டல் அரௌசல் டிசார்டரோ அல்லது ரெஸ்ட்லெஸ் ஜெனிட்டல் சிண்ட்ரோமோ இருக்கா அப்படின்றத பார்த்து அதுக்கு ப்ராப்பரான சைக்கோதெராபிக் ட்ரீட்மெண்ட் எலாங் வித் சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷன் ஹோமியோ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்கள அந்த பிரச்சனையிலிருந்து ஈஸியாக வெளிக்கொண்டு வந்து அவங்களும் சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். எனவே இந்த மாதிரியான நோயினால பாதிக்கப்பட்ட பெண்களை கீழ்த்தரமா பார்க்காம அவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து சந்தோஷமான வாழ வழிவகை செய்யுங்க. நன்றி, வணக்கம்.